நாட்டில் கொரோனா தடுப்பு மருந்து முதலாவதாக முன்களப் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் மூன்று வகையான தடுப்பு மருந்துகள் பல்வேறு கட்டங்களில் பரிசோதனையில் இருப்பதாகவும் அதனை வெற்றிகரமாக தயாரிக்க விஞ்ஞானிகள் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். மருந்துகள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் முதலாவதாக கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் கூறினார். சுதந்திர தின உரையின்போது தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தை அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நாட்டின் சுகாதாரத்துறைக்கு இது இந்த வரலாற்றுப்பூர்வமான முடிவு என்றும் சுகாதாரத்துறையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அஸ்வினி குமார் சௌபே கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.